தூங்கியிருப்பாங்க. எங்கேருந்து விட்டேன்னு தெரியல. லைஃப்பில் எல்லாருமே அந்த தேடி இருப்போம் வாய்ப்பு, அந்த டைலாக் வந்து சும்மா போட்டோம். இந்த மாதிரி எல்லாருமே போயிருந்தோம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாருமே வரோம். பாலாஜி சார் சொன்னார், நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க ஷூட்டிங் ஷூட்டிங் வராமல் எங்கங்க நான் என்ன கொளுத்து வேலைக்கு போகிறேன்னா. ஏங்க கரெக்டாக டேட்டு கொடுத்தா நீங்கள் நீங்கள் கொடுக்குற டேட்டு நான் கரெக்டாக வந்துடுறேன். நீங்கள் போல உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை அது பிரச்சனைனா என் மேலே ஈஸியாக சொல்லிடலாம். இந்த கவுண்டர் மணி சார் மாட்ட வருத்தீங்களா, வருங்கால சிஎம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தூங்க விட மாட்டாங்க. அதுமாதிரிக்காக தான் ஐயோ நான் சொல்லப்பா நான் சொல்லப்போனாரு. அதே கதை தான் நம்மளுக்கு, நம்ம எடுத்து லிஸ்ட் நிறைய சொன்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஏன்னா என்ன நம்ம கேட்கறது என்ன கேட்கணும்னா, நாலு அஞ்சு சீன் எடுத்துகிட்டு நம்மளே வந்து போஸ்ட் போட்டு என் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் இங்கே கொஞ்சம் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவங்க படம் பண்ணுறாங்க ஃபுல்லாக வச்சு நம்மளை லீடாக வச்சு, நாளைக்கு இவங்களுக்கு தானே அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆடியன்ஸ் நம்மளை ஏமாத்துறது தானே, அது சீட் பண்ணுற மாதிரி தானே அது. அதை கேள்வி கேட்டால் தான் இங்கே வந்து நிறைய பேர் இப்படி ஏதாவது ஒன்று நிறைய பேர் இருக்காங்க என்னப்பா சேர்க்க அந்த இருக்காங்க எடுக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பண்ணிடலாம் வந்து இந்த விஷயத்துக்கு. ஏதோ சொல்கிறாங்கட்டு டீ கெல்லாம் கேட்டுன்னு போயிட்டு யாராவது எழுதி போட்டுக்கிறதில்லை, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லது ஏதோ உங்களுக்கே தெரியும், அதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. அப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே வருவோம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபால் சாருக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட லைஃப் இப்போ அவர் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பேசும்போது எழுதுறாங்க இல்லைங்களா, அதான் ஒரிஜினல். என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது அவரோட ஃப்யூச்சர் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இவர் ஏஎல் விஜய் சார் அவரு நான் நன்றி தெரிவிக்கணும், ஏஎல் விஜய் சாருக்கு டைரக்டருக்கு. ஏன்னா அவர் தான் முதல்ல இது என்கிட்ட பேசினார். பாலாஜி அவங்க ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வராங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஷூட்டிங் பாட்டில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு. நான் கதை கேட்டு நான் படம் பண்ணுறது கிடையாது, அவன் கஷ்டத்தை கேட்டு தான் நான் படம் பண்ணுறேன். நிறைய பேர் இன்னைக்கு டேரக்டர் உருவாயிருக்காங்க, இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்காது, எப்போவுமே பண்ணுவேன். நீங்கள் சொல்கிறோம் சொல்லிட்டு போங்க, என்னால அது நான் கண்டு. அதுக்கப்புறம் வீரா, இந்த படத்தில் நடித்த வீரா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வீரா பயங்கரமான ஆக்டருங்க. ஏன்னா வந்து ஜென்ரலாக இப்போ இப்போ எப்படி இருக்காரு அப்படி தான் ஃப்ரேம்ல இருப்பார். இப்போ நீ சிரிக்க மாட்டேயா, என்ன வந்தால் சிரிப்பையா எப்படி போராட போறேன்னு தெரியல. ஆனா கடைசி வரல நாங்க லாஸ்ட் அந்த படம் பாத்துருப்பீங்க, எண்டில் சிரிச்சிருப்போம் நாங்க. ரேஷன் கார்டு சார் சொல்லி ரேஷன் கார்டு வச்சுக்கலாம் ஃபுட்பால் விளையாடலாமா சார் அப்படின்னு. அது ரெண்டு பேரும் நேச்சுரலா சிரிச்சோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அடுத்து ரேச்சல் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். கடைசி விசாயி அதோட நேஷனல் அவார்டு வந்தோடனே நேச்சலுக்கு ரேச்சலுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணோம், ஏன்னா அவங்களும் மாத்தி விஷ் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கடைசி விசாயில. ரேச்சல் உங்களுக்கு நிறைய அப்பப்போ எந்த படம் பண்ணாலும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா. நேற்று நாங்கள் ஒரு ஷோ பார்த்தோம் காரைக்குடியில் பார்த்தோம் நேற்று நைட்டு. அப்போ அவங்க காரில் வரும்போது பேசணும் சார் நான் நல்லா நடிச்சிருந்தானுங்களா அப்படின்னா, எங்களோட ரொம்ப நல்லா நடிச்சுக்கிறோமா அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் என்னடா பேர் அது சாத்விக்கு பேரை போறேன் சாத்விக், அவனும் நல்லா பண்ணியிருந்தான். அப்புறம் சந்தீப் கேமராமேன் அவரோட இன்னொரு படம் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு சந்தீப் மூர்த்தி நினைக்கிறேன், நல்ல கேமராமேன் பெரிய அளவில் அவரும் வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் மதன் சார் எடிட்டர், அப்புறம் டிசைனர் காஸ்டியூமர் அவங்களுக்கு நன்றி. மேடம் உங்களுக்கு